சொல்லியிருப்பார். எவ்வளவு முயன்றாலும் அந்த செயலானது என்று அது முடிவு பெற வேண்டும் என்று அந்த காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அன்றுதான் அந்த செயல் வெற்றிகரமாக முடியும். முயல வேண்டியதுதான். ஆனால் இது எதற்காக சொன்னார் என்றால், முயற்சியால் பயனில்லை என்பதற்காக அல்ல. முயற்சி செய்தும் அந்த பலன் கிடைக்காத சந்தர்ப்பங்களிலே நாம் விரக்தி அடையாமல் இருப்பதற்காக சொல்லியிருக்கின்றார்கள், தெளிவு தருவதற்காக சொல்லியிருக்கின்றார்கள். முயற்சி செய்வதுதான் நம்மால் செய்ய முடியும். ஏன்னா அந்த முயற்சியின் பலன் எந்த காலத்தில் கிடைக்கும் என்பது முயற்சியில் ஈடுபடும் போது நமக்கு தெரியாது. இந்த உண்மையை அறியாமல் என்ன சிலர் வந்து சோம்பேறித்தனம் கொண்டு என்ன சொல்வார்கள், இந்த முயற்சியில் ஈடுபடுனா இல்லை இல்லை அதற்கான காலம் எனக்கு வரலன்னு சொல்லுவாங்க இல்லையா. இல்ல இந்த முயற்சியில் எனக்கு ஈடுபடுறதுக்கு சோம்பலா இருக்கு அப்படின்னு எந்த சோம்பேறியும் தான் ஒத்துக்கொள்ள மாட்டார்களே, வேற ஒரு காரணம் தான் சொல்வார்கள். அதனால அவர்கள் சொல்கின்ற காரணத்தை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, இந்த ஆன்மீக கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு சோம்பலை வளர்க்குது பாருங்க அப்படின்னு சிலர். அது அவர் அறியாமையினால சொல்றார் இல்லையா. இந்த காலத்தில் எனக்கு இந்த பயன் கிடைக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்ச காலம் கிடைத்தா இப்படி ஒரு பயன் கிடைக்கும், அதெல்லாம் தெரிந்தா நமக்கு ஏன் பிறவி இல்லையா. இந்த பிறவி என்பது எதற்காக கொடுத்திருக்கின்றார், ஒவ்வொரு காலத்துல என்ன நமக்கு அறியாமல் நாம் ஒவ்வொரு பலன்களை அனுபவிப்பதற்கு தான் பிறவி. அதை அறியாமல் ஓஹோ இப்படி பலன் வருது இப்படி பலன் வருதுன்னு சொல்லி அதன் மூலமாக நாம சிந்தித்து வினைகள் இவற்றையெல்லாம் குறித்து சிந்தித்து தெளிவு பெற்று நம்மை பக்குவப்படுத்துறதுக்கு தான் நமக்கு பிறவி கொடுத்திருக்கின்றார். இது எல்லாமே தெரியும்னா நாம் அந்த பிறவிக்கும் அப்பாற்பட்டு போய்விட்டோம், அந்த நிலைக்கு போய்விட்டோம்னு அர்த்தம் இல்லையா. ஆகையினாலே அது அது அப்படி ஒரு நிலையும் உள்ளது. அது ஒரு பெரிய யோக நிலைக்கு ஒருவர் உயர்ந்து விட்டார் என்று சொன்னால் அவர் முக்காலமும் அறிவார். அந்த மாதிரி மிகப்பெரியவர்களால தான் அது முடியுமோ ஒழிய சாமானிய மக்களால் அது முடியாது. ஆகவே அது வந்து அவர்கள் அவர்களுடைய விருப்ப விருப்புக்கு ஏற்ப இதெல்லாம் அது காலம் இல்லை அது அதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் அது வந்து அந்த அனுபவத்துக்கு வரும்போதுதான் ஓஹோ இந்த காலத்துல தான் நான் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் போலும் அப்படின்னு அப்பந்தான் தெரிய வருகின்றது. ஆக இதுதான் கால தத்துவம். ஆக எல்லை பலம் புதுமைன்னு அந்த மூணு வகையா பிரித்து சொன்னாலும் அந்த பலன் என்பது முக்காலத்துக்கும் உண்டு. ஆக வினைப்பலன்களை தனக்குள் அடக்கி வைத்திருப்பது அந்த காலம். ஆக அந்த வினைப்பலன்களுடைய ஒரு வினைப்பலன்களை தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும், அதுதான் பிறவி. ஆகவே அந்த பிறவியினுடைய கால எல்லையே அந்த கால தத்துவம் தான் வரையறை செய்து ஒரு ஆன்மாவுக்கு இந்த பிறவி இவ்வளவு காலம். அதாவது அந்த பிறவியில அந்த ஆன்மாவுடைய ஆயுள் அதை சொல்றோம், அதனுடைய ஆயுள் வாழ்நாள். ஆக அந்த கால தத்துவம் வந்து அந்த வாழ்நாளையும் வரையறை செய்து வைக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட காலம் வரையறுக்கப்பட்ட போகம் என்ற முறையில்தான் வாழ்க்கை ஆன்மாக்களுடைய பிறவி வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. முத்திக்கு தான் கால வரையறை கிடையாது, ஏன்னா அது காலங்கடந்த நிலை, அது எல்லையற்ற ஒரு பேரின்ப நிலை. உலக வாழ்க்கை வந்து கால தத்துவத்துக்கு உட்பட்ட அதில் அனுபவிக்கிற ஒவ்வொரு பலனும் இவ்வளவு காலம். அதுதான் உலக வாழ்க்கையின் இயற்கையே அப்படிதான். அதனால இந்த வகுப்பா இருக்கட்டும் அல்லது வேற ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் அல்லது விளையாட்டு போட்டியா இருக்கட்டும் அல்லது கல்வி நிலையங்கள்ல நடக்கக்கூடிய பரீட்சைகளா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கால நிர்ணயத்தை வைத்துத்தான் செய்வார்கள். ஏன்னா அந்த உலகம் அந்த கால வரையறைக்கு உட்பட்டுதான் இயங்க முடியும். ஏன்னா அந்த உலகம் பஞ்ச பூதங்களின் இயக்கம் எல்லாமே கால வரையறைக்கு உட்பட்டுதான் இருக்கின்றது. ஆகவே இது மிகப்பெரிய தத்துவம் இந்த கால தத்துவம். ஆக இது அருவமானது. நேற்று பார்த்த ஒரு செய்தி, இது வந்து கூறுபடவில்லை, இது வந்து நிமிடம் வினாடி என்றோ நிமிடம் என்றோ நாள் என்றோ இல்லையா மாதம் என்றோ வருடம் என்றோ இது கூறுபடவில்லை. நாம் உலகியலை ஒரு திட்டமிட்ட முறையிலே நடத்துவதற்கு வசதியாக அந்த கதிரவன் கோள்களின் இயக்கம் இவற்றையெல்லாம் ஆதாரமாக வைத்து நாம் கூறுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது நாளென ஒன்று போல் காட்டி என்று வள்ளுவர் சொல்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நாளென ஒன்று இருப்பது போல கால தத்துவம் வந்து தான் நாள்னு ஒரு கூறுபட்டுவது போல காட்டுகின்றது. என்ற கேட்ட சொல்லுவேன், நாள் என்றால் என்ன? அது காலத்தினுடைய ஒரு கூறு இல்லையா, அது காலத்தினுடைய ஒரு கூறு அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து. ஆனா காலம் உண்மையில் அப்படி நாள் என்று கூறுபட்டிருக்கின்றதா? இல்லை. அது ஆனால் கூறுபட்டதாக அது காட்டிக்கொள்கின்றது. அதான் நாளென ஒன்று போல் காட்டி என்று அருமையா சொன்னார். இந்த ஒரு செய்தியும் பார்த்தோம் நம்ம வந்து. சரி, அதுக்கப்புறம் இந்த நியதி தத்துவம் எப்போதும் நிச்சயித்தல் அதுக்கு தொழில் சொன்னார்.
அப்ப நமக்கு ஒரு ஐயம் வந்தது. சற்று முன்னர் அந்த கரணங்கள் பார்த்தோம், அதிலும் புத்தி தத்துவம் நிச்சயத்திலே செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நியதி தத்துவம் நிச்சயத்திலே செய்கின்றதுன்னு ஒரே தொழிலை செய்வதற்கு ரெண்டு தத்துவங்களா? அப்ப அந்த நிச்சயத்தில் என்ன, இந்த நிச்சயத்தில் என்ன என்று சொன்னால், புத்தி தத்துவம் செய்கின்ற நிச்சயத்தில் தொழில் வேறு, நியதி தத்துவம் செய்கின்ற நிச்சயத்தில் தொழில் வேறு என்று பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொறிகளால் அறியப்பட்ட விடயம் இருக்கின்றதே, கண்ணால் அறியப்பட்ட உருவமாக இருக்கலாம், காதால் அறியப்பட்ட ஓசையா இருக்கலாம், அந்த உருவம் என்ன உருவம், இந்த உருவம் தான், இந்த ஓசை இந்த ஓசை தான் என்று நிச்சயம் செய்வது புத்தி தத்துவத்தினுடைய வேலை இல்லையா? இந்த புத்தி தத்துவத்தை நாம காண முடியாம இருக்கலாம் ஒழிய, இந்த வேலை நம்மிட நடக்கத்தானே செய்கிறது அன்றாட வாழ்க்கையில. இப்ப கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நான் சொல்ற விஷயம் இதுதான் என்று நிச்சயம் செய்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இது அன்றாட நடக்கின்ற வேலை. ஆகவே தத்துவங்களை காண முடியவில்லை என்பதற்காக நாம அந்த அது இல்லைன்னு மறுக்க முடியாது, அந்த வேலை நடக்கிறது. அதான் சொன்ன விஞ்ஞானத்திலையும் அணுக்கள், அணுக்களுக்கு உள்ள இருக்கின்ற அந்த அணுக்கரு துகள்கள் சொல்வார்கள், இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், இவையெல்லாம் வந்து புலனாகாத அளவுக்கு நுண்ணியமானவை, ஆனா பொருள்களின் பண்புகளை வைத்து இப்படியெல்லாம் துகள்கள் உள்ளே இருக்க வேண்டும் என்று அனுமானம் செய்கின்றார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை வைத்து நாம அனுமானம் செய்து கொள்ளலாம், ஆனால் இவை காணவே முடியாது என்பதல்ல. அந்த ஞான நிலையிலே தத்துவ தரிசனம் என்ற ஒரு அனுபவம் வரும்பொழுது 36 தத்துவங்களையும் வந்து குருவருள் உணர்த்த, குருவருள் அதான் முக்கியம், குருவருள் உணர்த்த அந்த சீடனாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தன்னின் வேறாக காண்கின்றது. இப்ப ஆன்மாக்கள் தத்துவம் வேறு, நாம் வேறு பிரித்து அறியாம அந்த தத்துவங்களோடு கூடி தத்துவ மயமாகவே இருந்து வருகின்றோம். ஆனால் அந்த ஞான நிலையிலே அந்த சீடனாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அந்த குருவருள் என்ற அந்த துணை கிடைச்சிட்டு, குருவருள் ஏன்னா தத்துவங்களை வேறாக கண்டா வந்து தத்துவங்களை விட்டு பிரிஞ்சு அறியாமை வந்து விட்டது என்றால் அப்போ இருந்த சிற்றறிவு விளக்கமும் போயிருமே. அப்போ அங்க காப்பாத்துறதுங்க குருவருள் இருக்கு. குருவருளை தாரமாக கொண்டு தத்துவங்கள் வேறு தான் வேறுன்னு காணதுனா அனுபவத்திலேயே நமக்கு தெரிய வரும். அதற்குரிய காலம் வரும்பொழுது, அதற்குரிய காலத்தை தான் எதிர்பார்த்து திருவருள் காத்திருக்கின்றது. எப்போது குருவாக வந்து அந்த ஆன்மாவை ஆட்கொள்வோம், அந்த சிறப்பு நமக்கெல்லாம் சைவநறி வந்திருக்கு, நமக்கெல்லாம் இருக்குது, மற்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் இல்லையானா இருக்கிறது. ஏன் இல்ல, இருக்கிறது. எப்போ இவர்கள் சைவநறிக்கு வருவார்கள், எப்போ சிவமே பரம்பொருள் என்று அறிவார்கள், அந்த நிலைக்கு அவர்களை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலே திருவருள் அவர்களிடம் வேலை செய்கின்றது. நம்மிடம் வந்து என்ன வேலை செய்யறதுனா, எப்போ இவர்களை குருவாக வந்து ஆட்கொள்வது, எப்பொழுது இவர்கள் நான் தாம் பெற்றுள்ள இந்த தத்துவ கருவிகளை கொண்டு இந்த வழிபாட்டை செம்மையாக செய்து முடிப்பார்கள், அதற்குரிய தருணத்தை காத்துக் கொண்டிருக்கின்றது. நாம செய்யற வழிபாட்டில் அந்த திருவருளுக்கு ஒரு நிறைவு வந்துவிட்டது என்று சொன்னால் அது ஒரு வினாடி கூட தாமதிக்காது, அது குருவாக எழுந்தருளி வந்துவிடும். உயிர்க்குயிரா இருக்கும் பெருமான் குருவாக எழுந்தருளி வந்து விடுவார். அப்போ அந்த குருவருளை பெற்று நாம தத்துவங்களை வேறாக காண்போம். சரி, இந்த அது செய்யற நிச்சயித்தல் வந்து விடயம் இன்னதுதான் நிச்சயிக்கிறது புத்தி. நியதி தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த வினைப்பலன் இந்த ஆன்மாவுக்கு சென்று சேர வேண்டும் என்று நிச்சயிப்பது. ஏன்னா அந்த பலனுக்கான வினைய அந்த ஆன்மா செய்துள்ளது, அதுதான் நியதி தத்துவம் செய்யறது நிச்சயித்தல். என்னன்னா ஓர் ஆன்மா ஒரு வினையை செய்துள்ளது என்று சொன்னால் அந்த வினையின் பலன் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டும். அந்த பலன் வேற ஆன்மாவுக்கு என்ன செய்துவிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அதுதான் அப்படி தெளிவாக வரையறுத்து வகுத்து அருள்கின்றார். அதனால இறைவனுக்கு வகுத்தான் என்ற ஒரு பெயரே வள்ளுவெருமான் வழங்கியுள்ளார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தர் அரிது என்ற அந்த குரட்பாவினுடைய விசேட உரையிலே, அந்த விசேட உரை ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த உரையில சொல்லுக்கு பொருளாக பத உரையாக பொழிப்புரையாக சொல்லியிருப்பார். இந்த விசேட உரையில்தான் நிறைய அருமையான செய்திகள், விளக்கங்கள், நயங்கள் அப்படியே அந்த குரலை பட்ட தீட்டி அதனுடைய பிரகாசத்தை காட்டுவார். அந்த மாதிரி அதுல பாத்தீங்கன்னா சொல்வார், வகுத்தான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ஓர் உயிர் செய்த வினையின் பயன், ஓர் உயிர் செய்த வினையின் பயன் பிரிதோர் உயிரின் சேராமல் அவ்வுயிர்க்கே வகுத்தலின் வகுத்தான் என்றார் எழுதுவார். பழைய தமிழ் கொஞ்சம் பழகிக்கிட்டோம்னா ரொம்ப இனிமையா இருக்கும். விளக்கம் ஒன்னும் சிரமம் இல்லை, முதல்ல சொன்னதுதான், விளக்கத்தை சொல்லிவிட்டு தான் அவருடைய கருத்தை சொல்கிறேன். ஓர் உயிர் செய்த வினையின் பயன் மற்றொரு உயிருக்கு போய்விடாமல், வினையை செய்த உயிரே அந்த பயனை பெறணும்
அப்படின்னு வரையறை செய்து செய்யறாரு பாருங்க, அதுதான் வகுத்தல். அதை நியதி தத்துவத்தின் துணை கொண்டு செய்கின்றார். நியதி தத்துவத்தின் மூலமாக அதை செய்கின்றார் பெருமான். ஆகவே வினை செய்த உயிர்கள் அதன் பயன்களை நுகர்ந்தே ஆக வேண்டும் என்று வரையறை செய்தல் தான் நியதி தத்துவம். இதுவும் நமக்கு பலன் வரும்போதுதான் தெரியும். நான் வேறு வேறு பலன்கள் வரும் நினைப்பேன், ஆனா நான் எதிர்பாராத ஒரு பலன் எனக்கு வரலாம். சரி, இதுதான் எனக்குரிய பலன் போலும், இதுதான் எனக்குரிய நியதி அப்படின்னு அது வரும்போது எனக்கு தெரியும். வரதுக்கு முந்தையே நான் வந்து சொல்ல முடியாது. என்ன வரதுக்கு முந்தையே வந்து சொல்ல முடியாது. நான் வந்து நினைச்சிருந்தேன், காலேஜில் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்ச உடனே சரி ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு ஏதாவது ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லையா, எம்எஸ்சி எல்லாம் படிக்கக்கூடாதா, மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடாதா நம்பர்கள் கேட்டாங்க. இல்ல, எனக்கு அந்த மாதிரி நியதி எல்லாம் இல்லை. என்ன, நான் வந்து ஏதாவது வேலைக்கு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா ஒரு நாள் வந்தாங்க, வந்துட்டு ஏய் உனக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு, சீட்டு கிடைச்சிரும், என்ன ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடு, என்ன ரெண்டு நாள்ல காலேஜ் சேரணும், எதுக்கு அப்படின்னு, மாஸ்டர் டிகிரி படிக்கணும்ங்கிறாங்க. இல்லப்பா, நான் வந்து அதை இந்த மாதிரி வேலைக்கு முயற்சி செய்யறேன், கொஞ்ச நாள் சீக்கிரத்தில் வேலை வாங்க. என்ன வேலையை வாங்க போற நீ, சொன்னத மரியாதை கேளு, நீ பெரிய படிப்பு படிச்சு முடிச்சுட்டு இருக்கிய, வேலைக்கு போறேன் சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா மாஸ்டர் டிகிரி படிங்கிட்டாங்க. என்ன நியதி என்ன என்பது அப்பதான் எனக்கு ஓஹோ, இதுல இருந்து நாம தப்பிக்க முடியாது, இதை படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நமக்கு நியதி இருக்கிறது அப்பந்தான் தெரியுது. நான் நியதியெல்லாம் அறிஞ்சு வச்ச மாதிரி எனக்கு அப்படிலாம் ஒன்னும் பிரார்த்தம் இல்லை சார். அது யாராவது படிப்பாங்க, ரெண்டு வருஷம் அதே கதியா இருப்பாங்க. நான் பாருங்க கொஞ்சம் அங்கங்கன்னு போய் ஜாப் எக்ஸாம் எழுதி போயிட போறேன், நடக்கலையே. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தது நடக்கவும் செய்யலாம் இல்லையா. இந்த எதிர்பார்த்தது நடந்துட்டதுன்னா நமக்கு அந்த நியதி தத்துவம் ஒன்னு பத்தி சிந்திக்க மாட்டோம். அதனால மாறி நடக்காத ஒரு எடுத்துக்காட்டா சொன்ன, வேற ஒண்ணு. அதுக்காக நீதி தத்துவம் நாம எதிர்பார்க்காததான் கொடுக்கும், எதிர்பார்க்கறதெல்லாம் கொடுக்காது அப்படி இல்லை. எதிர்பார்த்ததும் கொடுக்கலாம். அப்ப நாம எதிர்பார்த்தது நமக்கு இது கிடைக்கணும், நியதி இருந்திருக்கிறது. நாமும் எதிர்பார்த்தா நமக்கு நியதியும் அது மாதிரி இருந்திருக்குது, அப்படி தெரிஞ்சுக்கலாம். நாம இதுல அந்த நியதியை வலியுறுத்தி சொல்வதுக்குத்தான் அந்த குரட்பாவை அப்படி சொல்லியிருக்கிறார். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிதுன்னு சொல்லியிருக்கிறார். தொகுத்தார், அதாவது பொருள்களை எல்லாம் வந்து ஈட்டி உள்ளார். பொருள்களை ஈட்டி வைத்திருந்தாலும் அதுல எத்தனை பொருள்களை அனுபவிக்கணும் என்று வகுக்கப்பட்டுள்ளதோ அத்தனை பொருள்களை தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னார். முயற்சி செய்து பொருள்களை எல்லாம் ஈட்டி உள்ளார், சம்பாதித்துள்ளார். அப்ப நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், என்னன்னா பொருள்களை சம்பாதிப்பது வந்து முயற்சியால் சம்பாதிக்கணும், ஆனா அனுபவிக்கிறது வந்து நியதி இருந்தாதான் அனுபவிக்க முடியும் போல அப்படின்னு. அப்படி இல்லை, சம்பாதிப்பதற்கும் வந்து நியதி வேண்டும். ஏன்னா ஒரே விதமான முயற்சிகளை பலர் செய்தாலும் இல்லையா, அந்த சம்பாதித்தல் என்பதில் அத்தனை பேரும் சம அளவில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாதே இல்லையா. ஆகவே பொருள்களை சம்பாதிப்பதற்கும் நியதி வேண்டும். இன்னென்ன பொருளா சம்பாதிக்கணும், அன்னென்ன பொருளா சம்பாதி நியதி வேண்டும். சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல, சம்பாதித்து விட்டா எல்லாம் முடிந்தது என்பதல்ல, அதை அனுபவிப்பதற்கும் நியதி வேண்டும் அப்படின்னு அப்படிங்கும் போது அந்த நியதியினுடைய இன்றியமையாமை அங்க வலியுறுத்தப்படுது. நியதியினுடைய முக்கியத்துவம் அதற்காகத்தான் அந்த மாதிரி சொன்னார். இல்ல, சம்பாதித்ததை எல்லாத்தையுமே ஒருவர் அனுபவிக்கவும் முடியலாம். அதாவது நெகட்டிவா சொன்னதுனால இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டே கிடையாதுன்னு நம்ம முடிவு பண்ண வந்துட வேண்டாம். சம்பாதித்த எல்லாத்தையும் ஒருவர் அனுபவிக்கும் செய்யலாம். அப்போ அந்த நியதி அங்க இருந்திருக்கின்றது இல்லையா என்பதுதான் அங்க வந்து நம்ம அதை பொருளாக கொள்ள வேண்டும். புத்தகங்கள், தமிழ் நூல்கள், தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள், சைவ நூல்கள், என்ன என்னென்ன நூல்கள்லாம் பிடிக்குமோ அப்படி நிறைய நூல்கள் வாங்கி ஒரு பீரோ நிறைய வச்சிருக்கேன். இன்னொரு பீரோலையும் சேர்த்துக்கிட்டே வரேன். சரி, எங்கெல்லாமோ புது புத்தக கடைக்கும் போய், பழைய புத்தக கடைக்கும் போய் பலற்றையும் கேட்டு அங்க இங்கே அலைஞ்சு வாங்கி சேகரித்து வச்சிருக்கிறேன் நான். அதுல எத்தனை நூல்களை படித்திருக்கின்றேன் இல்லையா. என்ன தொகுத்தலும் அனுபவித்தலும் பணத்துக்கு மட்டுமல்லையா, இதுக்கும் சொல்லலாமே இல்லையா. எத்தனை நூல்களை நான் படித்திருக்கின்றேன்.